கணக்கன்பட்டி ஜீவ சமாதி போகிறதுக்காக ஆடி மாதத்துலேயே ரெண்டு அமாவாசை வந்தங்காட்டி நாங்கள் வந்து கடைசியாக வந்த அமாவாசை அன்றைக்கி போகலான்னு சொல்லி நைட்டே வந்து ப்ரீ பிளானிங்காக அரிசி பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே அரிசிலையும் பருப்புலையும் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையை போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்த உடனே பால் காய வச்சு காஃபி ரெடி பண்ணி குடிச்சிட்டு அப்படியே பருப்பையும் போட்டு சைடில் வேக வச்சு எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரிசி வச்சுட்டேன். பருப்பு வந்து தாளிக்கறி வலையெல்லாம் இருக்கிறதுனால பருப்பு வந்து ஃபஸ்ட்டே போட்டு வேக வச்சுட்டேன். கூடவே தக்காளியும் சேர்த்து காஃபி பால் பருப்பு எல்லாத்தையுமே இறக்குனதுக்கப்புறமா பருப்பு தாளிக்கிறதுக்காகவும் அரிசியும் வச்சுட்டு கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஆளு வந்திருக்கிறாங்க. அதனால் ரெண்டு பாத்திரத்தில் பெரிய பெரிய பாத்திரத்தில் டீ வச்சு வச்சுட்டு போனோம். ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சாச்சு அடுப்பில். கரும்பு தோகை உரிக்கிறதுக்கும் வந்திருக்கிறாங்க. மாட்டு சாலை மேயறதுக்கும் வந்திருக்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா காட்டுக்கு கோழி குப்பை அரைக்கிறதுக்காக கோழி பண்ணையில் போய் குப்பை எடுத்துகிட்டு வரதுக்காக அந்த ஒரு செட் ஆளுங்களும் வந்திருக்கிறாங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 ஆளுங்க. ரெண்டு வேலை டீ வேணும், அதனால் ரெண்டு பெரிய பெரிய பாத்திரத்தில் வச்சு வச்சுட்டு போனோம். ஒன்று காஞ்சிட்ருக்குது, இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா வடச்சட்டி வச்சு பருப்புக்கு தேவைப்படுறதுலாம் எண்ணெய் கடுகு சீரகம் பூண்டு மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு தாளித்து எடுத்து பருப்புக்குள்ளே கொட்டி அதுக்குள்ளே வந்து தேவைப்படுற உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கரைஞ்சி வச்சிட்டோன்னா பருப்போட வேலை முடிஞ்சுது. ரசம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, மாமா மட்டும்தான் ரசம் ஊற்றிப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்துட்டு ரசம் ஊற்றிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் பொரியலும் பண்ணலை, இன்றைக்கி பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. அதுவும் நான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பொரியல் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன், மாமா ஹஸ்பண்ட்லாம் வந்து கம்மி கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. சரி பொரியல்லாம் பண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேணான்ட்டு பருப்பு ரசம் தயிர் மோர் அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையிலேயே பார்த்திங்கன்னா மோரும் வந்து சிலுப்புறதுக்காக போட்டு விட்டுட்டேன். அஸ்வினி எழுப்பி விட்டுட்டு அவனும் ரெடி ஆகிட்டுருக்கிறான். மோர் நல்லா சிலுப்பி வந்ததுக்கப்புறமா கையோடு வந்து வெண்ணெய் எடுத்து வச்சுட்டேன். வீட்லேயே இருந்தேன்னு பார்த்திங்கன்னா இந்த வெண்ணெய் எடுக்கவே மாட்டேன், அடுத்த நாள் கூட எடுப்பேன், அவ்வளோ சலுப்பாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எங்கேயாவது போகிறோம்னா ஒரு மணி நேரத்தில் செய்கிற வேலையை வீட்லேயே இருந்தானா ஒரு நாள் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போய் குளிக்கலாம் தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் குளிச்சுட்டு வந்துட்டா வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும், நம்ம வந்து முக்கால் வாசம் ரெடி ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் சமைக்கிறது வந்து கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டு குளிக்கிறது வந்து ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா சஷ்வினி வந்து குளிக்கும்போது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இப்போ வெண்ணெயெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு காஃபி டீ எல்லாமே வேணுன்றதெல்லாம் வச்சு மூடி வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்டோம். டீ கப் முதல் கொண்டு எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா வந்து தேடிட்டு இருப்பாங்க, அப்புறம் இல்லவே இல்லைன்றவாங்க. இத்தனை வேலை நடந்துட்டுருக்குது, இத்தனை பேர் ஆள் வந்திருக்கிறாங்கன்றப்போ நம்ம வந்து வெளியில் கிளம்பிட்டோன்னா பயங்கர டென்ஷனில் தான் இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்களும். அதனால் பஸ்ஸுக்கு வந்து அவங்க ட்ராப் பண்ண கூட சொல்லவே இல்லை. நானும் சஷ்வினும் நாங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்களே வந்து பூந்தர் வரைக்கும் ஒரு பஸ் ஏறி வரணும். பூந்தரையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வண்டியெல்லாம் நிறுத்துவாங்க. அதனால் பூந்தர் வரைக்கும் ஒரு டவுன் பஸ் ஏறி வந்துட்டு அதுக்கப்புறமா பூந்தரையிலேருந்து பழனிக்கு வந்து பஸ் ஏறிட்டோம். அந்த பஸ்லேயே பார்த்திங்கன்னா அம்மாவும் அத்தை தம்பி மூணு பேருமே வந்து ஈரோட்லேயே பஸ் ஏறி அதே பஸ்ஸில் வர்றாங்க. நாங்களும் வந்து அதே பஸ்ஸை வந்து பூந்தரையில் பிடிச்சிட்டோன்னா சௌரியமாக இருக்கும், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய்க்கலான்றதுக்காக அந்த டைமுக்கு போயிட்டோம். ஏன்னா எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. அம்மா பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாதத்துலேயே வந்து முதல் நாளே வந்து ஆடி 1ஆம் தேதி அமாவாசை வந்துச்சுல்ல அந்த அன்னைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதனால் அம்மாவுக்கு வந்து நல்லா தெரியுன்றதுனால சரி அவங்களோடையே போய்க்கலான்ட்டு. அது போக எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் அந்த பஸ்ஸில் கார்லெலாம் போனால் வாமிட் வர மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வேடிக்கை பார்த்துட்டு போனாலோ ஜன்னல்லாம் ஓப்பனில் இருந்து காத்தோட்டமாக போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காத்தோட்டமே இல்லாமல் போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாமிட் வர மாதிரி தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே இருந்துகிட்ருக்கோம். அதனால் எல்லோரும் சேர்ந்து போயிட்டால் பரவாயில்லன்ற மாதிரி எப்படியோ கடவுள் அருளால் அந்தந்த டைமுக்கு கரெக்டாக பஸ் வந்து நாங்களும் அவங்க போன பஸ்ஸையே பிடிச்சிட்டோம். பழனி போனதுக்கப்புறமா போய் சாப்பிட்டுட்டு திருப்பியும் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறப்பயே பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிற பஸ்ஸே வந்துச்சு. இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், இல்லைனா வந்து பழனியிலிருந்து கணக்கம்பட்டி போயிட்டு அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி இருந்திருக்கும். அதுவும் நாங்கள் போன டைமுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. 10 மணியாட்டேன் காலையில் ஒரு 7:30 7:45 ஈரோட்டில் ஏறிருப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு 8 மணிக்காட்ட பஸ் ஏறினோம். பழனி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10:30 இருக்கும், 10:30 இருக்கும். அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கரெக்டாக 11 மணிக்கு வந்து பழனியிலிருந்து கணக்கன்பட்டி கோயிலுக்கு போகிறதுக்கே பஸ் இருந்துச்சு. அங்கே இறங்கி போன உடனே கோயிலுக்கு போகாமல் அவசரமாக எல்லோரும் பாத்ரூம் கொண்டாங்க. சரி ஓகே போயிட்டு வாங்கன்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறமா அந்த அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஜீவ சமாதி இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து அங்கே கும்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டோம். அந்த லாஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா விரிய மரம் அப்புறம் அவர் வாழ்ந்த வீடு அது எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கலாம். நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த பாத்ரூம் பக்கம் வந்துட்டுங்காட்டி சரி ஓகே இந்த லாஸ்ட்லேருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜீவ சமாதிக்கு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர க்யூ இருந்துச்சு. அமாவாசை அந்த டைமில் வந்து பூஜை நடந்துட்டுருக்கனால 12 மணி பூஜைன்றதுனால உள்ளேயே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அந்த தட்டி வழியாக தான் போனோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 மணிக்கு தான் அமாவாசை ஸ்டார்ட் ஆகிறதுனால 2 மணிக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனால் தட்டி வழியாக தான் வந்து விட்டாங்க. சரின்னு க்யூ ஃபார்ம் பண்ணி போயிட்டோம். அபிஷேக பை வந்துட்டு ஒரு பை வாங்கினோம். அதில் 50 ரூபாய்க்கு வந்து என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் பாட்டில், ஒரு தண்ணி பாட்டில், ஊதுபத்தி, 2 விளக்கு, அது கூட வந்துட்டு குட்டி பாட்டிலில் எண்ணெய்,
எலுமிச்சம்பழம், ஒரு துண்டு புகையில, அது எல்லாமே இருந்துச்சு. அதை விட பஸ்ஸை விட்டு இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் வந்துட்டு ஈ மாதிரி மொய்க்கிறாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பூ வாங்க சொல்லி பூ வந்து கவரில் வந்து 20 ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்குறாங்க. அது அத்தனை பேர் வந்து நம்மளை போட்டு நச்சுறாங்க. கோயில்லையோ கோயில் பூஜை பண்ணுறவங்களோ பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்ல, இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னா எதுவும் கேட்குறதில்ல, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறதில்ல. அந்த விளக்கு ஏற்றுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுறதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க, ஊதுபத்தி கொளுத்துறதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. அதுவும் வந்து அவங்க இந்த இடத்துல பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பண்ணாதவங்க நம்ம மக்கள் தான் வந்து கேட்கவே மாட்டாங்கல்ல. அந்த விளக்கு ஏற்றுற பக்கமே பார்த்திங்கன்னா ஊதுபத்தியும் கொளுத்தி வச்சுட்டு போயிடுறாங்க. அதையும் வந்து அவர் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அன்னதானம் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் வந்து சிப்ப சிப்பமாக அரிசி எடுத்துகிட்டு வந்தாங்க. 5 கிலோ 10 கிலோ 25 கிலோ அந்த மாதிரி. அப்புறம் அது போக நெய் எண்ணெய் நம்ம சமையலுக்கு தேவைப்படுறது எல்லாமே கொடுக்கலான்னு போட்டிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமான மஞ்சள் தூளும் நெய்யும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நாங்கள் போன அன்றைக்கி செம்ம கூட்டன்றதுனால, ஆடி அமாவாசை கடைசி அமாவாசைன்றதுனால பயங்கர கூட்டமாகவும் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லி கூட்டத்திலேயே வந்து நாங்களும் அப்படியே போய் ஜீவ சமாதியில் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே சமாதி, அன்னதான கூடம், அந்த சுற்றி சுற்றி இருக்கிற இடம் எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா அவர் சொன்ன வாசகங்கள் வந்து அங்கங்கே போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து ஒழுக்கமாக இருக்கணும்டா சாமி, பொய் சொல்லக்கூடாதுடா சாமி, ஏமாற்றக்கூடாதுடா சாமி, அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே அந்த சமாதியை சுற்றிலையும் சரி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கல் பதிச்சிருந்தாங்க. நல்லா வந்துட்டு நிறைய பக்கம் மண் இல்லாத மாதிரி காரை போட்டும் கல் பதிச்சும் இருந்துச்சு. இந்த மாதிரி சமாதியை சுற்றியும் கம்பி மாதிரி தடுப்பு போட்டு மேலே வந்து ஓடு போட்டு மேய்ஞ்சி விட்டுருக்குறாங்க. நம்ம வந்து சமாதியை தொட்டு பார்க்க முடியாது, சுற்றி கும்பிட்டுட்டு வரலாம். அதுதான் வந்து நமக்கும் நல்லது, அந்த இடத்துக்கும் நல்லது. சுத்தமாக வச்சுருக்கிறத வந்து நம்மளும் போய் தொட்டு தொட்டு அசிங்கம் பண்ணிடுவோம். உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம மக்கள் வந்து அங்கேயே போய் விளக்கேற்றணும்பாங்க, அங்கேயே போய் சூடம் கொளுத்தணும்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா தடுப்பு கம்பி வச்சு தடுத்து உள்ளே போகிறப்பவே வந்து நம்மக்கிட்டேருந்து அந்த பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு அப்புறமா நம்மக்கிட்டே திருப்பியும் கொடுத்துட்றாங்க. அதில் இருக்கிற ஒரு சில பொருள் மட்டும் எடுத்துகிட்டு நமக்கே வந்து அதை திருப்பி கொடுத்துட்றாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மற்ற பக்கம் இருக்கிற மாதிரி மிரட்டுறது திட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே வந்துட்டு வார்த்தைக்கு ஒரு தடவை வந்து சாமி சாமின்னு தான் பேசுகிறாங்க. இப்படி போங்க சாமி, சுற்றி வாங்க சாமி, அப்படி வாங்க சாமி, அப்படி தான் பேசுகிறாங்க. அது முடித்த உடனே வெளியில் வந்தோன்னா அப்படியே வந்து அன்னதான கூடம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு, அத்தனை பேர் வந்து உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் சுற்றி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 16-17 தடவை வந்து நம்ம சுற்றி சுற்றி போகணும். அந்த மாதிரி தட்டியை கட்டி விட்டுருந்தாங்க. போகிற எல்லாத்துக்குமே வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு, காலையில் டிஃபனு, நைட்டு டிஃபனு அந்த மாதிரி இல்லைங்காமல் தர்றாங்க. நைட்டு அன் டைமில் ஒரு 12 மணிக்கு மேலே போனால் மட்டும், அந்த டைமில் சாப்பாடு இல்லைன்னா நம்ம பூஜைக்காக வாங்குற அந்த ஜூஸ் பாட்டில்லாம் இருக்கும்ல, அதில் வந்து 2-2 கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போன வழியிலேயே ரிட்டர்ன் வந்தோன்னா ஒரு மரத்துக்கடையில் வந்துட்டு ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களோட சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டு போங்கன்ற மாதிரி வாசகம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஜீவசமாதிக்கு போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா அவர் பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசம். அதனால் புனர்பூசம் அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கெலாம் வந்து சிறப்பு பூஜை இருக்குது. அது என்னென்ன நாள் இந்த வருஷத்தில் 2023 வந்து என்னென்ன டேட்டில் பண்ணுவாங்கன்ற அந்த இதெல்லாமே இருந்துச்சு போர்டில். அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா விரிய மரம்னு ஒன்று இருந்துச்சு. நல்லா அகலமாக படர்ந்து விரிஞ்சு ஒரு மரம் இருந்துச்சு. அதில் கீழே பார்த்திங்கன்னா நிறைய கல் எல்லாம் இருந்துச்சு. அந்த கல்லில் வந்து நிறைய பேர் வீடு கட்டுறதுக்காக ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு வந்தாங்க. அங்கே ஒரு தீபம் எரிஞ்சிட்ருக்கு, அதை பார்த்து மனசுக்குள்ளே வேண்டிக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. அப்படியே அதை சுற்றி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த வீடு, அந்த ரூம்குள்ளே ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் படுத்திருந்த கட்டில் மெத்த தலகாணி அது எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்து அங்கங்கே மரத்துக்கடையில் பார்த்தீங்கன்னா நல்ல நிழலாக இருந்துச்சு. அங்கே உட்காந்துக்கலாம் போலவே இருக்கும். உட்காரும் போது நல்ல மன அமைதி கிடைச்ச மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உட்காறதுக்கு. அப்படியே அங்கேருந்த கடையில் வந்து ஒரு 2-3 புக்கு மட்டும் வாங்கிட்டு அப்புறம் 2-3 டாலர் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் திருப்பியும் அதே மாதிரி பஸ் ஏறி ரிட்டர்ன் வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு.